வணக்கம் என் பெயர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர் ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து அவங்க மனைவி வந்து கேட்டாங்க கணவர் வந்து வீட்டுக்கு ஒழுங்காகவே வரமாட்டேங்கிறாரு அவருக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலே மன அழுத்தங்கிறது ஜாஸ் அதிகமாக இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு நான் வந்து எந்த கோவில் வழிபாடு பண்ண வேண்டும் என்பது அந்த ஜாதகியோட கேள்வியாக இருந்தது தன் கணவர் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு அந்த ஜாதகி கேட்ட கேள்வி ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம் தற்போது ஏல்பி லக்னம் அவருக்கு வந்து மிதுனம் ஏல்பி லக்னம் மிதுனம் துலாம் ராசியில் கேது விருச்சிகத்தில் சனி பகவான் மகர ராசியில் குரு கும்பத்தில் சூரியன் புதன் மீனராசியில் செவ்வாய் சுக்ரன் மேஷத்தில் சந்திரன் ராகு பகவான் ஏஎல்பி லக்னம் புள்ளி வந்து அவங்களுக்கு மிருகசீஷ மூணாம் பாதம் போயின்னு இருக்கு மிருகசீஷ மூணாம் பாதம் அப்படிங்கிறது டி நைன் ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்தில் டி நைன் இயங்கின் இருக்கு ஜாதகருக்கு மனப்போராட்டம் மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயுடன் அவர் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ வீட்டினால அவருக்கு ஒரு மனக்குழப்பம் மனக்கசப்பு ஒரு கடன் அப்படிங்கறத மாதிரி நல்லாவே தெரிகிறது லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியுமான புத பகவான் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் சூரியனுடன் சேர்ந்து அப்போ அவரை வீடு மாற்றத்திற்குண்டான ஒரு குறிகாட்டுதல் வந்து அந்த காட்டுறது அங்கேருந்து அவர் மூணாம் இடத்திற்கு பார்வை சூரியனும் புதனும் ஸோ இந்த ஜாதகிட்ட சொன்னோம் வீடு மாற்றினால் கொஞ்சம் அவருக்குண்டான குழப்பமான மனநில மனநிலை வந்து மாற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற வீட்டை வந்து தற்போது மாற்றி பாருங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம் அதே மாதிரி வேலையில் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருக்குது வேலை மாற்றத்திற்குண்டான ஒரு சூழ்நிலை அதுவும் உங்களுக்கு காமிக்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வருமானம் வந்து லாபமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வேலையான அழுத்தத்தினால அவங்களுக்கு அது கிடைக்காம இருக்குது ஸோ அதற்குண்டான காலம் இது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேலை மாற்றத்தை கொஞ்சம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த வீட்டோட நிம்மதியும் உங்களுக்கு வேலை அழுத்தமும் அவருக்குண்டான மன அழுத்தமும் குறையும் அப்படிங்கிறத அந்த ஜாதகிக்கு சொன்னோம் அக்ஷயலக்ன பத்ததியின் மூலமாக அவருடைய ஜாதகத்திற்கு சில பரிகாரங்கள் அவருக்கு கூறப்பட்டது அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு குலதெய்வ அருள் என்பது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதையும் அவர்கள் முறையாக கடைபிடிக்க கூறினோம் அவங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஜாதகிக்கு குலதெய்வம் அருள் பெற்று நல்ல நிலையில் அவர்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் இதுபோல் ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்